இவ்வளோ நாள் சினிமா செய்திகள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்காக நான் வந்து ஒரு மோட்டிவேஷனலான வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு மனுஷனோட லைஃப்பில் படிப்பு, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அவனுக்கு சுற்றி இருக்க பிரச்சனைகள், ஸோ லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் அவனோட வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்குமா அப்படின்னா, இந்த கதையை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிய வரும். ஸோ சினிமா அப்டேட்ஸ் மட்டுமே கொடுத்துருந்த நம்ம சேனலில் இனிமேல் வந்து உங்களுக்காக மோட்டிவேஷனலான ஒரு அப்டேட்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கேஎஃப்சியோட ஃபவுண்டர் ஆண்ட்ரஸ் இருக்கார். ஸோ அவரோட 6வது வயசில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட தங்கையை இழந்துடுறாரு. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு அவருக்கு அவரோட 12வது வயசில் தன்னோட அம்மா வந்து 2வது மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வேலைக்கு போகலான்னு சொல்லி வேலைக்கு போகிறாரு. ஸோ வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள், அங்கே வந்து சின்ன பையன் வேறு, ஸோ நிறைய டிப்ரெஷன், நிறைய பேர் நிறைய அவரை வந்து நிறைய விஷயத்தில் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த வேலையுமே நிரந்தரமாக நிற்கலை, அது ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்பவே மன உளைச்சலை உண்டாக்கி, சரி என்னடா இது, நம்ம லைஃப்பில் எதுவுமே அமைய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடுறாரு. ஸோ இது ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசும் கடந்து போயிட்டே இருக்குது. அதை சுற்றி பார்க்கும்போது 65 வயசாகிடுது. ஸோ இந்த 65 வயசில் வந்து அவர் வந்து சரி ஓகே ஒரு நாள் சாப்பிட்லான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது யோசிக்கிறாரு, என்னடா இது, நம்ம லைஃப்பில் எதுவுமே நமக்கு கைகூடி வர மாட்டேங்குது, ஃபேமிலி சுச்சுவேஷனும் செட் ஆகலை, நமக்கு சப்போர்ட்டுக்கும் யாரும் இல்லை, நமக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாரு. ஸோ இனிமேல் நம்ம இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், பேசாமல் நம்ம சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கு வராரு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவர் வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ருக்காரு. ஸோ அந்த சிக்கனை சாப்பிடும் போது என்னடா இது, நம்ம கொடுத்த காசுக்கான ஒரு வேல்யூவே இந்த சிக்கன் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்காரு. உடனே மேனேஜரை கூப்பிட்டு பேசுகிறாரு, எங்க இது என்னங்க, நீங்கள் வாங்குற காசுக்கு இதில் வந்து ஒரு டேஸ்ட்டும் இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேனேஜருக்கும் இவருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குவாதமே உருவாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வாக்குவாதத்தப்போ பார்த்திங்க அப்படின்னா மேனேஜர் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ பேசுகிறியே, நீயே வந்து குக் பண்ணி கொடுக்க முடியாதானே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு விஷயம் தோணியிருக்கு, ஏன் நம்ம இந்த விஷயத்தை நம்ம கையாளக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா வந்து அவருக்கு ஒரு ரெசிபி சிக்கனில் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ரெசிபி அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. ஸோ நம்ம அந்த ரெசிபி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயே கொடுப்போம். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ரெசிபியை கொண்டே கொடுக்குறாரு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயே. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகேப்பா ரெசிபியெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் இதை வந்து புது ரெசிபி, ஸோ இதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 1-2 இல்லைங்க, 1009 டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போது நம்மளோட மனசு வந்து எப்படி இருக்கும், 1009 டைம் ஃபெயிலியர் அப்படின்னா இன்னி எதுக்குதான் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அதை தான் விடலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1010வது முறையாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அதை வந்து ரெசிபியை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ஓகேப்பா பரவாயில்ல சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு, சரி ஓகே வாங்க ஃப்ரான்சைஸ் ஒன்று நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு முழுக்க ரொம்ப பரவி இருக்கக்கூடிய கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யமே உருவாச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ பாருங்கள், சொல்லும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குது. ஸோ அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து நம்ம உலகத்தில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ 65 வயது உடைய ஒரு நபர் வந்து தன்னோட விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, நம்ம இந்த நம்மளை சுற்றி இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் மீட்டுட்டு எப்படி நம்ம வந்து மேலே வரோம் அப்படிங்கிறதான் விஷயம். அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு இத்தனை வயசில் ஒருத்தர் இப்படி மேலே வந்திருக்காரு அப்படின்னா நம்மளால் ஏன் வர முடியாது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த கதையோட கன்க்ளூஷன். ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதிலிருந்து உங்களுக்கு எந்த விஷயம் மோட்டிவேஷனலாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து நன்றி கூறி விடைபெறுது உங்கள் விஜய் அருண் முகேஷ்.